சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். இப்போது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வந்து சரியான டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கோம், இது நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒளிக்கீற்றை வந்து இது கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்கான முழுமையான ரிசல்ட் வந்து மார்ச் மாதத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து இது ஒரு உகந்த மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தின் தன்மையே பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு உங்களுடைய தேதி வந்து பிறந்த தேதி வந்து 2ஆம் எண் ஆதிக்கத்தில் வருது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி 20ஆக இருந்தாலும் சரி, 29ஆக இருந்தாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எப்படிங்கிறதுனா 2+0 2, 2+9 11 வரும், அதையும் 1+1 போட்டிங்கன்னா 2 வரும். இதில் பிறந்த தேதி 11ஆக இருந்தாலும் நீங்கள் 2ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். ஸோ இந்த மாதமே வந்து எந்த கிரக ஆதிக்கத்தில் தோங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2, 2, 20, 21. இதில் 2+2+2+0+2+1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. ஸோ இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கலாமே ஒழிய அதற்கான பலன்கள்ங்கிறது வந்து மிஸ் ஆகாது, கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், பிரகாசமாக வந்து நிறைய விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். படிக்கின்ற மாணவர்களுக்கும் வந்து இந்த மாதம் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். நம்ம இவ்வளோ நாள் வந்து சாதாரணமாக இருந்தவங்க இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கான முன்னெடுப்புகளை அவங்க வந்து எடுப்பாங்க, அந்த முயற்சிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு வரவுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து முன்னெடுக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். டிலேஸ் இருக்குமே ஒழிய உங்களுக்கு வந்து கைக்கு வராமல் போகாது. அதனால் உங்களுடைய அட்டம்ப்ஸ், உங்களுடைய ட்ரைஸ் வந்து நீங்கள் எப்போதுமே செய்துக்கிட்டே வாங்க. கலைத்துறையினரை பற்றி சொல்லியிருந்தால், இதே மாதிரி அரசியல் துறையினை பொது வாழ்க்கையைச் சேர்ந்தவர்களுக்கும் வந்து இந்த மாதங்கள் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி, ஆனால் கடைசியாக வந்து சுபமாக முடியும். முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, இந்த ஒரு மாதம் முடிவுகளை வந்து தள்ளி போட்டு உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் கைவிடாமல் செய்துட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய மாதத்தில் அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மகளிரை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தன்னுடைய பழைய பள்ளி வாழ்வு தோழியோ அல்லது பழைய ஒரு நண்பர்களை வந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். குறிப்பாக 7ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு நிறைய பிரயாணங்கள், அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய 7/2/2021 பிரயாணங்களால் மனதிற்கு மகிழ்ச்சி, அதே போல் பொருளாதார வரவுக்குமான ஒரு சில வாய்ப்புகள் உருவாகிறது, இதெல்லாமே இருக்கும். அன்றைக்கு தான் வந்து இந்த பழைய கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க, அது வந்து ஓவராலாகவே ரொம்ப நல்லது, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே அது நல்லது. அடுத்தது வந்து 25ஆம் தேதிகளில்
வரக்கூடிய மாதத்துல நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 25 வந்து உங்களுக்கு வந்து லைட்டா ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25 வந்து அப்பதான் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தையே துவங்குறீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம், உங்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது வந்து கன்ஃபார்மா வந்து கிடைக்கும். தெய்வ வழிபாடுகளுக்கான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இது இருக்க போகுது. நீங்க வந்து இதற்கு முன்னாடி குடும்பத்தோட ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு உங்க குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது ஒரு சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மனசுல ஆசைப்பட்டிருந்திருக்கலாம், அதை இந்த மாசத்துல வந்து நீங்க வந்து செய்து முடிக்கலாம். ஏன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கான தயார்படுத்துதல், அதாவது இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னா அதற்கான முன் தயாரிப்புகளை நீங்க இந்த மாசம் வந்து வைத்து கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய அனுகூலங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை நடக்காம போயிருந்துச்சுன்னா இந்த மாசத்துல அதை செய்யுங்க, நிச்சயம் வந்து வரக்கூடிய மாதங்கள்ல அது வந்து பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டியன், பெயர் எண், பிறப்பு நேர கிரக நிலைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாதத்தினுடைய தாக்கம்ங்கிறது. இப்ப நான் சொல்லியிருக்கிறது பிறந்த தேதிக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களை பொறுத்த அளவுக்கு பிரத்யேகமாக ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், இந்த மூன்று தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான ஒரு சில குறிப்புகளை நான் வந்து கொடுப்பேன். அது அனுப்பும்போது நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பலன்கள் துரிதமாக வந்து சேரும். இதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போட்டுறீங்க. அது கமெண்ட்ஸில் போடும்போது நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்து ரிப்ளை பண்ணுவதற்கு டைம் ஆகிடுது, உங்களுக்குமான ரிப்ளை வந்து என்னால் உடனே கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் டைரெக்டாகவே கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் நான் கேட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை நான் வந்து பதிவு பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3 எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம் 9 இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.